ஏ ஹாய் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ண கண்டென்ட்டுமே சரி லைஃப்பில் நானும் இதாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு வந்து ஒரு குற்றம் வச்சு வந்து ஏற்படுத்துச்சு ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது ஸோ நம்ம லைஃப்பில் வந்து என்னைக்காச்சும் என்னைக்காச்சும் அப்படி அப்படிங்கும்போது வித டிஸ்ட்ராக்ஷனும் எதுவுமே இல்லாமல் ஃபோ ஃபோனு எதுவுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வந்து தனிமையாக உட்காந்து லைஃப்பில் வந்து என்ன தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து தோணிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்போம் பட் அப்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளில்லாமலே வந்து பிளேம் பண்ணிட்டு நம்ம வந்து சில நேரங்கள் அழுதுக்கலாம்ஸ் இல்லாமல் ரொம்ப என்னடா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பில் வச்சு நம்ம நம்ம லைஃப்பை வச்சு நம்ம வந்து கோவப்பட்டாலுமே சரி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நார்மலாக கம்ஃபோர்ட் ஜோனுக்கு மறுபடியும் நம்ம வந்து போயிடுவோம் ஸோ அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃபை நான் சொல்லப்படுற சயின்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உங்களை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டுருக்கீங்க நம்ம நான் இன்க்ளூடிங் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ நான் சொல்ல போகிற சயின்ஸ் உங்கள் லைஃப்ல வந்து அப்ளை ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ கொஞ்சமாச்சும் நம்ம வந்து நம்ம நினைச்ச வாழ்க்கை நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும் நம்ம வந்து இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருக்கும் ஸோ கொஞ்சமாச்சும் அது நோக்கி வந்து போகலாமே ஸோ அதுக்காக அந்த வீடியோ நான் சொல்லப்படுற சயின்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை ஆகிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து வேஸ்ட் இருக்கீங்க ஸோ லெட் ஸ்டார்ட் இட் மொத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க பட் அந்த ஒரு விஷயத்தால் வந்து எந்த விதத்துலையும் யூஸ் இருக்காது பட் நீங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வீடியோ கேம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இப்போது அதிகமாக சில பேர் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர் அதிகமாக வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு டிவி பார்ப்பாங்க ஸோ டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சேனல் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சில ஆப்ஸ் வந்து பார்த்துருக்கும் போது ஆப்ஸ் வந்து போர் அடித்து நம்ம வந்து அடுத்த ஆப் வந்து மாறுமே தவிர ஃபோன் வந்து போர் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை விட்டுட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி கட்டுப்பா கேள்வி வந்து கேட்டோம் அப்படின்னா எந்த இப்போ நான் பண்ணுற விஷயத்தால் எனக்கு வந்து யூஸ் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆன்சர் இல்லை ஓகே நான் பண்ணுற விஷயம் எனக்கு வந்து யூஸ் இல்லை பட் நான் வந்து அதை பண்ணிட்டு ஓகேவா ஸோ இதிலே தெரியல நம்ம வந்து லைஃப் வந்து வேஸ்ட் இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்த இந்த நான் சொன்னப்போ இந்த ஃபஸ்ட்டு சாயம் உங்களுக்கு வந்து அப்ளை ஆச்சு அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து மொபைல் பார்க்கும்போதோ இல்லை டிவி பார்க்கும்போதோ இல்லை அன்னசிசரிய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு உங்கள் மனசை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் பண்ணுற யூஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படி யூஸ் இல்லை அப்படிங்கும் போது ஏன் வந்து பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நமக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இப்போ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது கோர்சிடா இடிஎக்ஸ் ஐ மீன் கான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நிறைய ஆப் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் பர்பஸாக நம்ம வந்து ஏதாச்சும் வந்து பார்க்கலாம் இல்லைனா வந்து சம்திங் நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் நம்ம வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை நம்மளுக்கு அந்த பொழுதுபோக்கான விஷயம் இப்போ டிவியை வந்து நமக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இல்லை ஃபோனை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாமே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் இருப்பீங்க இது எது எடுத்தாலும் சரி எனக்கு வந்து இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் வந்து பார்க்குறீங்க என்னோடய என்னுடைய பாஸ் சரியில்லைப்பா என்னோடய சம்பளம் வந்து கம்மியாக இருக்குப்பா என்னுடைய கொலீக்ஸ் வந்து ரொம்ப எந்த கடுப்பேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா எனக்கு எப்போ வந்து வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்ருக்காங்க சார் நடத்துது புரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நடந்தாலும் சரி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுற விட்டுட்டு அது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க பட் எப்படியும் வந்து அதுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்காது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க மாட்டீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க இது சரியில்லை அது சரின்னு சொல்லிட்டு நோட் எப்படி நோட்ட சொல்லிட்டே இருப்பீங்க ஏன் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சொல்கிறதா எதாவது யூஸ் ஆகுமா நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே சரி யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் சும்மா யாராச்சும் கூட இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து இது சரியில்லைப்பா இது சரி சொல்லிட்டு கூட இருக்கிற நம்ம வந்து சொல்லவே தவிர சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட நம்ம வந்து என்றைக்குமே சொல்ல மாட்டோம் ஸோ இதுலேயே தெரியல நம்ம எந்த அளவு வைஃப் வந்து யூஸ் இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அதனால நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து கரெக்டோ தப்பு ஓகே ஸோ அது வந்து அடுத்த விஷயம் பட் அந்த மாதிரி இப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதால அடுத்து நம்ம வந்து என்ன ஸ்டெப் நம்ம வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் மூணாவது விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து புது புது விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கவே மாட்டோம் எப்போவுமே வந்து ஆர்டினரியாக ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துடுற மாதிரி புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிறது நம்ம வந்து ரொம்ப வந்து பயந்துகிட்டு இருப்போம் பயந்து பயந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து கற்றுக்க மாட்டோம் புது புது விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க மாட்டோம் இப்போ வந்து இப்போது இப்போ வந்து ஒரு குளம் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ குளம் வந்து தேங்கி நிற்குது அந்த குளம் வந்து தேங்கி நிற்குது அப்படின்னா அதில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாசி வந்து படிஞ்சிடும் ஸோ பாசி வந்து படைஞ்சதால் கீழே வந்து ஏதாச்சும் உயிரினங்கள் ஏதாச்சும் மீன் சம்திங் ஏதாவது இருந்தாலுமே சரி மேலே வந்து பாசுப்படிதால் அது வந்து இறந்து போயிடும் ஓகேவா ஸோ அதனால் ஒரு குட்டையே வந்து ஒரு குலமே ஒரு குட்டையோ வந்து தேங்கி இருக்கிறதால அதுவே வந்து பாதிப்படையும் போது நம்மளே வந்து நம்ம நம்மளுடைய அறிவை நம்ம வந்து தேக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள வந்து ஒரு நாள் வந்து மங்கே போயிடுவோம் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த அந்த உலகம் ரொம்பவே அட்வான்ஸ் வந்து போயிட்டே இருக்குது ஆனால் நம்ம வந்து தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் கொஞ்சமாச்சு வந்து சேஞ்ச் பண்ணுவோம் புது புது விஷயங்கள் நம்ம வந்து கற்றுப்போம் இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது ஆனால் கற்றுக்கிறதுக்கு தான் ஆலையில அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் நல்லா எய்ம் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் நல்ல விஷயம் என்ன தெரியுமா சில பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்ல ஒரு எய்ம் இருக்கும் ஸோ இதுதான் இப்போ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எய்ம் இருக்கும் சில பேர் கேட்டோம் அப்படின்னா என்ன ஆக போகிறேனே தெரியாது லைஃப் வந்து போகுதா அது பாட்டே நான் வந்து போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பெரிய கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து போயிட்டுருக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு பெருங்கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த வித டெஸ்டினேஷனும் வந்து தெரியல அப்படின்னா அது வந்து போயிட்டே தான் இருக்கும் ஸோ எங்கே போதும் வந்து போயிட்டே இருக்கும் பட் நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து சில பேர் சில எய்ம்ஸ்லாம் இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து எய்ம்ஸ் இருந்தாலும் சரி அது வந்து மற்றவங்கள்ட்ட வந்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க அவங்க அதுக்காக எந்த வித ஸ்டெப்ஸும் வந்து எடுக்கவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறதும் வந்து பேஸ்டு இது வந்து ஒரு எண்ட்லெஸ் ஜேர்னி மாதிரி தான் ஸோ எந்த எதுக்கு தான் நம்ம போகிற ஒரு டெஸ்டினேஷன் இருக்காத ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அப்படிங்கிற போது நிறைய பேர் நிறைய எய்ம் இருக்கும் ஸோ கொஞ்சமாச்சும் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுப்போமே ஸ்டெப் எடுத்து அது ஸ்டெப் எடுத்து பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நான் வந்து இப்படி முன்னாடி வந்து ரொம்ப என்னோடய கம்போர்ட் ரோல் மாட்டியிருந்தேன் பட் இப்போ வந்து என்னுடைய அந்த கணவனுக்கு வந்து போகிறதால லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவேன் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ளஷராக ஒரு ப்ளஷர் மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக நம்மளோட கனவுகளை வச்சுருக்காம நம்மளுக்காக நம்ம அந்த கனவு நோக்கியாமல் வந்து போனோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க ஸோ அவங்களும் லைஃப் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில பேர் வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யார் அவங்க வந்து அட்டாச் ஆகிருப்பாங்க ஸோ அது மற்ற பர்சன் கூட அட்டாச் ஆகியிருப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைஃப் வந்து எந்த வித கண்ணோட்டம் எதுவுமே இருக்காது அவங்களும் லைஃப் வேஸ்ட் இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ கொஞ்சமாச்சும் வந்து லைஃப் வந்து சில வந்து பாசிட்டிவ் கண்ணோட்டம் வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து லைஃப்பில் கொஞ்சமாச்சும் வந்து ஃபார்வேர்ட் வந்து போயிட்டுருப்பாங்க ஸோ அவங்களோட கொஞ்சம் நீங்கள் வந்து அட்டாச் ஆகினீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து மாறுற சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் உங்கள் கூட இருக்க பீப்புள் வந்து லைஃப் வேஸ்ட் இருக்காங்க ஒரு பெட்டராக எந்தவித சேஞ்சும் இல்லை அப்படின்னா எதுக்கு அவங்க கூட இருந்துக்கிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவை தான் நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து கூட இருக்க கண்டிப்பாக தேவை தான் பட் அவங்க வந்து எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு போகணும் ஸோ அவங்க அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஸோ அதனால் வந்து அவங்களும் நல்ல ஒரு பெட்டர் வியூவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட பர்சன் கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாவது வந்து திங்க் பண்ணி பாருங்கள் ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து நம்மளுக்கே தெரியும் ஓகேவா நம்ம வந்து ஒரு விஷயத்து மேலே ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும் இப்போ வரைக்குமே சில நம்ம வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கோம் ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காலைல வந்து எழுந்ததுலேருந்து காலைல வந்து பாத்ரூம் வந்து பாத்ரூம் நோக்கி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி காலைல எழுந்துலேருந்து நைட்டு வந்து தூங்க வரைக்கும் இந்த ஃபோன் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ இதை பற்றி இதை பற்றி நான் வந்து வர வரலாம் இழுக்க நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை பட் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் எந்த மாதிரி எந்த வகையில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சில பேர் வந்து அந்த ஃபோனை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க மற்றபடி எல்லாமே நம்மளும் நான் என்னையும் சேர்த்தால் சொல்கிறேன் நம்மளால் பார்த்து வந்து டைம் யூஸ் இருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணணும் கொஞ்சமாச்சு வந்து அவ இப்போ ஃபோனுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தோம் ஏன்னா ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தூங்குற நேரம் பார்த்திங்க தூங்குற நேரம் மட்டும்தான் வந்து ஃபோனுக்கு வந்து ரெஸ்ட் இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சார்ஜ் போட்டே தூங்கும்போது சார்ஜ் போட்டே வந்து ஏதாச்சும் மூவி ஏற்றுகிட்டு மூவி வந்து ஃபோனில் ஆகிட்டு இருக்கும் ஸோ மாதிரி ஃபோனுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு சில பேர் தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபோனுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லைப்பா ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபோன் மட்டும் வந்து ஒரு மனுஷன் மனுஷனாக இருந்தது ஒரு குழந்தையாக இருந்தால் அப்படின்னா எந்நேரமும் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வேதனை அனுபவிக்கிற ஒரு விஷயம் பட் ஓகே இதுக்கு வந்து உயிரில்லை பட் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஃபோன் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சமாச்சும் வந்து குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாச்சும் வந்து ப்ரொடக்டிவாக வந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வந்து நிச்சயமாக வந்து நல்லாயிருக்கும் ஏழு விஷயம் தெரியுமா இப்போ நான் என்னையும் தான் சொல்கிறேன் நானும் வந்து இப்போ நான் ஏழு நான் சொன்ன ஏழு சயின்ஸுமே சரி எனக்கு வந்து ஒரு சில சயின்ஸ் எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து சில சயின்ஸ்லாம் வந்து ஒத்து போயிருக்கு ஸோ அந்த நானும் பெரிய ஆள்லாம் இல்லைப்பா நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலாக பர்சன் தான் பட் இருந்தாலும் சரி நான் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சமாச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் எப்போ இவ்வளோ வேணாலும் இவ்வளோ நாள் இப்படியே இருக்குது ஓகே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நம்ம இப்படியே இருந்திருக்கும் ஸோ இந்த கொஞ்சமாச்சும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாக ஒரு வருஷமாச்சும் நம்ம நம்ம வந்து நினச்ச மாதிரி வந்து வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட் தாட்டில் நானே இந்த கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதாவது பார்த்திங்கனா நம்ம வந்து நம்ம நம்முடைய கம்ஃபோர்ட் சோனை விட்டு நம்ம வந்து வெளியே வந்து போனதே லோக்க வெளியே வந்து போகவே முடியாது ஏன்னா கம்ஃபோர்ட் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நினச்சாமல் நினச்சா தூங்கலாம்னு நினச்சா வந்து என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கம்ஃபோர்ட் ஜோனு ரொம்பவே இந்த ஃபோனை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபோர்ட் ஜோனு ரொம்பவே அடிக்ஷன் ஆகியிருக்கும் இந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து வெளியே வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த லைஃபோட கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து நினச்சி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இதிலே இருக்கும் கீபா சார் இந்த கம்பௌர்ட் வந்து நிறைய ஃபியர் இருக்கும் எதை பார்த்தாலும் ஃபியர் இருக்கும் ஏன்னா புதுசாக விஷயத்தை பார்த்து வந்து போகும்னாலே வந்து ஃபியராக இருக்கும் ஸோ எப்படி நம்ம போகிறது எப்படி நம்ம என்னால் முடியாது பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோல்வி நிறைய பயம் நிறைய கவலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கும் பட் இந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வந்து வெளியே போனோன்னா வேறு லெவலில் லைஃப் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி லைஃப் அந்த இந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வந்து வெளியே போகணும் ஓகேவா ஸோ அதனால் ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வந்து எப்படி வெளியே போகிறதோ அதுக்காக நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் ஏன்னா நானும் வந்து ஒரு அந்த ஒரு கடை அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது ஓகே ஸோ நானும் கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு நானும் வந்து வெளியே போகணும்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நானும் வந்து போவேன் எனக்கு வந்து நம்பிக்கை நான் கண்டிப்பாக அந்த கம்ஃபோர்ட் சோனை விட்டு போதுண்டா வாழ்க்கை இது எனக்கு போர் அடிச்சிச்சு ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்து என்ன எனக்கு வந்து நினச்ச மாதிரி வந்து நான் கண்டிப்பாக அந்த முயற்சிப்பேன் அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க இந்த கம்ஃபோர்ட் சோனை நீங்கள் வந்து இருக்க வரைக்கும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களால் பண்ணவே முடியாது ஸோ அதனால் கொஞ்சமாச்சும் வந்து வெளியே வாங்க ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இந்த இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து அப்ளை ஆகியிருக்கா நீங்களும் உங்கள் லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருங்களா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணோட்டம் என்ன இனிமே நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களோட உங்களுடைய ஐடியா உங்களோட மைண்ட் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து வீடியோ டாபிக் வந்து பற்றி பேசினாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நானும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் கொஞ்சம் க்ளாஸ் வந்து போயிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து டைம் வந்து டைம் வந்து இருந்தாலுமே சரி நான் வந்து கம்ஃபோர்ட் ஜோனில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறதால என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போட முடியலை ஸோ அதனால் வந்து சாரி நான் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆகுதுல ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கேன் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நானும் வந்து இந்த கம்ஃபோர்ட் ஜோன்கிட்ட நானும் வந்து ஒவ்வொரு தடையும் சொல்லிகிட்டு இருக்கேன் வெளியே வரேன் வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்துவிட்டேன் ஓகேவா ஸோ அன்டில் தென் நான் உங்கள் 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 தேங்க்யூ டாட்டா லைஃப் வந்து வேற ஒரு கரோட்டத்தில் வந்து பார்க்குறோம் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறோம் டாட்டா